ஐயா வணக்கம். என்னோடய பேர் வந்து சிவகிருபாலினி. நான் ஊட்டியிலேருந்து பேசுகிறேங்க ஐயா. நான் தமிழ் படிச்சிருக்கேங்க ஐயா, பிலிட்டு எம்ஏ தமிழ் பண்ணியிருக்கேங்க ஐயா. இப்போ எனக்கு இப்போ ஒரு 10 வருடமாகவே படிக்கணும்னு ஆசைப்பட்டேங்க ஐயா. ஆஸ்ட்ராலஜி எனக்கு புக்ஸ் வாங்கி பார்த்தேன், எனக்கு அதிலெல்லாம் சுத்தமாக புரியலைங்க ஐயா. ஒரு 2 பேஜ் கூட நான் படிக்கலைங்க ஐயா, அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஐயா நியூமராலஜி புக் வாங்கி படித்தேங்க ஐயா. பண்டிட் சேதுராமன் ஐயாவோட புக்குங்க ஐயா. அதை படித்து திரும்ப 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 நீங்கள் சொல்கிற மாதிரி படித்து 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 நியூமராலஜி நான் நல்லாவே கற்றுக்கிட்டேங்க ஐயா. இப்போது ஜோதிடமும் அதே போல் நான் கற்றுக்குவேன். அதுவும் உங்களை போல் ஒரு குருநாதர்கிட்ட இதை கற்றுக்கிறதுக்கு நல்லா எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. இந்த மாதிரி நல்ல மனசு எல்லாருக்குமே வராதுங்க ஐயா. என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க ஐயா, வார்த்தைகளே வரல அந்த மாதிரி. ஐயா எனக்கு பாதி வகுப்பு வரைக்கும் நல்லா கற்றுக்கிட்டேங்க ஐயா. அதுக்கு மேலே எனக்கு பையனுக்கு கல்யாணம் வச்சதுனால சரியாக என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலைங்க ஐயா. கிளாஸ் அட்டன் பண்ணாலும் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு காதில் கேட்டுகிட்டே வேலை பார்த்துட்ருக்குற மாதிரி ஆகிடுச்சிங்க ஐயா சுச்சுவேஷன். ஹோம்ஒர்க் பண்ண முடியலைங்க ஐயா. ஒரு 20 டேஸ்க்கு மேலே என்னால் ஹோம்ஒர்க்கே பண்ணி அனுப்பலை. பட் ஆனால் புரியுதுங்க ஐயா, நல்லாவே தெளிவாக புரியுது. நான் அதுவும் சேர்த்து பண்ணிடுறேங்க ஐயா. எனக்கு உயர்நிலைக்கு படிப்பேன். நல்லாங்க ஐயா, நல்ல ஒரு ஜோதிடராக வரணும். நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அன்றைக்கே கேட்டேன், பண்ணிங்க. உங்களோட எல்லாருமே நீங்கள் கிட்டே படிக்கிற அனைத்து ஜோதிடர்களும் எல்லாருமே நல்லா ஜோதிடர்களாக வருவாங்க. எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஐயா. நீங்களோட கான்செப்ட் என்னன்றது எனக்கு நல்லா தெரியுது. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா படிச்சுட்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க. அதை கண்டிப்பாக நாங்கள்லாம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேங்க ஐயா. ஐயா எனக்கு அதிகமாக பேசவே வரலைங்க ஐயா. ஒரு என்ன சொல்கிறது, நல்ல இப்போ நியூமராலஜி படித்து பின்னாடி தாங்க ஐயா எனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ இது ஜாதகம், பையனோட ஜாதகம், என்னோடய ஜாதகம், இப்போயே என் கையில் ஒரு 50 ஜாதகத்து பக்கம் நிறைய வந்துருச்சுங்க ஐயா. நான் ஏஎல் பிள்ளை படிக்கிறேன்னு சொன்ன உடனே இவ்வளோ ஜாதகங்கள் என் கையில் இருக்குது. ஆனால் எதையும் பார்க்க முடியாத நிலமையில் இப்போ கூட பாருங்கள், ட்ராவலிங்களோட கேப்பில் தாங்க ஐயா பண்ணிகிட்ருக்கேன். பையனோட மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் மேரேஜ் முடிஞ்சிருச்சுங்க ஐயா, ரிசப்ஷன் முடியணும். இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் எல்லாமே நல்லா பண்ணி உங்கள் கிட்டே நல்ல பேர் வாங்குகிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.